ரோஜா கூட்டம் படத்தின் மூலமா அறிமுகமாகி பெண்களோட மனசை கவர்ந்த நடிகர் தான் ஸ்ரீகாந்த். சங்கர் டைரக்ஷன்ல விஜய் கூட சேர்ந்து நண்பன் படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அவரோட நடிப்பும் கதாபாத்திரமும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. தற்போது அறிமுக இயக்குநரான ஜே பாத்திபன் டைரக்ஷன்ல மிருகாங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். தீவிரமான குற்றம் மற்றும் த்ரில்லர் நிறைஞ்ச இந்த படத்துல நல்லவன் கெட்டவன் ரெண்டு கேரக்டர் இருக்கிறதால என்னோட திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து ராய் லட்சுமி மேலும் ரெண்டு அறிமுக கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல புலி ஒன்னு முக்கியமான கதாபாத்திரத்துல இடம்பெற்றிருக்கு. புலி சம்பந்தப்பட்ட சண்டை காட்சி எல்லாம் அனிமேஷன் செஞ்சிருக்காங்க படக்குழுவினர். ஒளிப்பதிவாளர் எம் வி பன்னீர்செல்வம் படக்காட்சிகளை எல்லாம் சிறப்பா கையாண்டிருக்காரு. மிருகா படத்தை ஜாக்வா ஸ்டுடியோ சார்பா பி வினோத் ஜெயன் தயாரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் ராய் லட்சுமி சேர்ந்து சவுகார் பேட்டையில நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அருள்தேவ் பின்னணி இசையில படத்தொகுப்பு எல்லாம் சுதர்சன் பண்ணிருக்காரு. வித்தியாசமான ஒரு கொடூர கொலைகாரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். பெண்களை ஏமாத்தி ஒரு ஒட்டுணி போல வாழ்ந்துட்டு வராரு. அப்படி ஒரு பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. அந்த பெண்ணையும் ஏமாத்த நினைக்கும் போதுதான் விதி வேறு விதமா விளையாடுது. ஒரு சிக்கலான சூழல்ல ஒரு பெண் எப்படி எதிர்த்து போராடுறாங்கறத அழுத்தமா காட்டியிருக்காரு டிரெக்டர் ஜே பார்த்திபன். ஸ்ரீகாந்த் நடிப்புல வித்தியாசமா உருவாகி இருக்கிற இந்த படம் நல்ல வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது.